ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ஒரு காரியத்தை இன்று நான் வெளியில் எடுக்கப் போகிறேன். யாருக்கு பயந்து உன் மனதில் பூட்டி வைத்திருக்கிறாய்? உன் மனதில் இத்தனை ஆசைகளை குவித்து வைத்துவிட்டு மற்றவர்களுக்காக அதை மறைத்து வைத்திருக்கிறாய். உன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் பிறர் பேசிவிடுவார்களோ என்ற எண்ணத்தில் ஏன் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு எதற்கு பயம்? யாருக்காக பயப்படுகிறாய்? நீ ஒன்றும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கவில்லையே. மற்றவர்களுடைய உறவை தட்டி பறிக்கவில்லையே. மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை நீ எதையும் பிடுங்கவில்லையே. பிறகு ஏன் மற்றவர்களுக்காக பயப்பட்டு நடுங்கி வாழ்கிறாய்? நியாயமான உறவை நேசிக்கும் உனக்கு எதற்காக இந்த நடுக்கம்? அன்பு பிள்ளையே, நியாயத்துக்கும் நேர்மைக்கும் இங்கே இடமில்லைதான். ஆனால் நியாயமாகவும் நேர்மையாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துணையாக தெய்வம் நிற்கும் என்பது மாற்றப்படாத உண்மையின் தங்கமே. உன் மனதில் எந்த கலக்கமும் வேண்டாம். இந்த உறவை நினைத்து இந்த வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று அச்சப்படவும் செய்யாதே. ஒரு உறவின் மீது உயிராக இருக்கும் உனக்கு அந்த உறவிடம் வாய்விட்டு சொன்னால்தானே உன் அன்பு புரிய வரும். மனதிற்குள் ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு எதிரே இருப்பவர்களுக்கு நீ என்ன நினைக்கிறாய் என்று எப்படி புரியும்? அந்த உறவு என்னை நினைக்கவில்லை, அந்த உறவுக்கு என் மீது அன்பு இல்லை, அந்த உறவு என்னை பார்ப்பது கூட இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் என்று அந்த உறவு புரிந்து கொள்வதில்லை என்று புரியாமல் புலம்பினால் யார் மீது தவறு? வாய்விட்டு சொன்னால்தான் அந்த அன்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்குள் பூட்டி வைத்தால் யாருக்கும் எதுவும் தெரியாது. அவரவர் வேலையை பார்த்து கொண்டுதான் செல்வார்கள். இப்போது நான் ஒன்று சொல்ல வந்தேன் அல்லவா, இதையும் கேள். உன்னை ஒரு உறவு உயிராக நேசிக்கிறது. உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று நம்புகிறது. உண்மையிலேயே உன் அன்புதான் விலைமிக்கது என்பதை அந்த உறவு உணர்ந்திருக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாண்டி அந்த உறவு உன்னோடு சேர்ந்து வாழ தயாராக இருக்கிறது. துடிக்கும் இதயமே உன்னோடு சேர்ந்து வாழத்தான் என்று அந்த ஒரு இதயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்ந்தால் அவளோடு வாழ்வேன், இல்லை என்றால் மண்ணோடு வீழ்வேன் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லி வருகிறது. அந்த உறவின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியும் அவரின் மனதில் இருக்கிற எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள். எத்தனையோ சொல்லியும் மாறாத அந்த இதயம் இன்னும் உனக்காகத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது யாரென்று உனக்கு தெரிந்தும் தெரியாதது போல மற்றவர்களுக்காக மறைத்து வாழ்ந்து வருகிறாய். அன்பு என்பது சுலபமாக எவரிடத்திலும் இருந்து கிடைத்து விடாது. கிடைத்த அன்பை வீணாக்குகிறாய். உன்னை தேடி வரும் உறவை உதைத்துக் கொண்டிருக்கிறாய். இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. தேடும் போதெல்லாம் நீ நினைத்தது கிடைக்காது. உன்னை தேடி வரும் போது பெற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. கிடைக்காது என்பது எப்பேற்பட்ட வேலையை செய்தாலும் கையில் கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் உறவை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஏற்றுக்கொள். அந்த உறவை உன் கண்ணெதிரே காட்டுகிறேன். ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.